ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்களுக்கு வெல்கம் டு ஆங்க் சார் வெளியே வரமுடி சார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுனா வந்து பேச்சி கிபிள் தான் கழிச்சு பார்க்க போறோம், ஓகேங்களா. ஸோ இந்த பேச்சி கிபிளோட ஏகே எப்படி இருக்குங்கன்னா இப்படி தான் கழிச்சு இருக்கோம், ஓகேங்களா. ஸோ ஏகே இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த ஏகே எடுக்கும்போது வந்து பேச்சிலியோ சாசாரஸ் அப்படின்னு ஒரு டேம், ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, இதோட எக் தான் அது, ஓகேங்களா. அண்ட் இது எதுக்காக யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா வந்து பாராசித்ரியம், ஓகேங்களா. ஸோ அதை டேம் பண்ண தான் யூஸ் ஆகும். பேருங்களே அவ்வளோ பாருங்கள், வாயில் போட்டு குழகலான்னு வருது, ஓகேங்களா. ஸோ இதை டேம் பண்ண தான் கேஸ் இது யூஸ் ஆகும், இந்த கிபிள் வந்து யூஸ் ஆகும் கேஸ், ஓகேங்களா. ஸோ வந்து அது சொல்லியிருந்தால ஏகே. ஸோ அந்த ஏகே எடுக்கும்போது பேச்சிலியோ சாரஸ் அப்படின்னு வருது கேஸ், ஓகேங்களா. ஸோ எதுக்கு இவ்வளோ பெரிய பேர் வச்சாங்கன்னு தெரியல, பட் டைனோ பார்க்கும்போது பேச்சின் தான் வருது. எக்கு மட்டும் அப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எதுக்கான கன்ஃபியூஸ் பண்ணி வச்சாங்க தெரில. ஏன்னா பாராசித்ரியம், சாலிகோத்ரியம் இப்படிலாம் வந்து லாங்கான பேர் வைக்கும்போது எதுக்கு அந்த பேச்சிலியோ சாரஸ் லாங்கான பேர் வச்சிருக்கலாமே, ஒருவேளை அந்த டைனோட பேர் பெருசாக இருக்குன்னு வைக்கலையோ. சரி, ஓகே கேஸ், ஏதோ ஒன்று, ஓகேங்களா. ஸோ வந்து இந்த எக் நான் காமிக்கிறேன் பாருங்கள், எக் எங்கடா இருக்குது. ஸோ அந்த எக், ஓகேங்களா. ஸோ அங்கே பாருங்கள், ஆக்சுவலியோ சாரஸ்ன்னு இருக்கா. ஸோ அதான் கேஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரெசிபி எக் தேவைப்படுங்க. அப்புறம் வந்து சிட்ரனல், அப்புறம் வந்து மெஜோபெரி, அப்புறம் வந்து குக்குடமீட்டு ஃபைபர், அப்புறம் வாட்டர் ஸ்கின் வந்து குக்கிங் பாட்டு கேஸ், ஓகேங்களா. ஸோ நான் வந்து கேரட் எடுத்துட்டேன். எதுக்கு தான் இந்த கேரட் எடுத்துன்னு தெரில, எங்கே தான் ரெசிபி பார்த்துன்னு தெரில, எங்கேயுமே வந்து கேரட்டு போல, பட் நான் கேரட் எடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ சாரி கேஸ், ரெசிபியில் வந்து கேரட் வராது, ஓகேங்களா. பட் நான் எதுக்கு இந்த கேரட் எடுத்துன்னு எனக்கு இன்னும் தெரியல கைஸ். நான் வீடியோ எடிட் பண்ண உட்காந்து தான் பார்க்குறேன் எதுக்கு கேரட் இருக்குது ரெசிபியில் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ சரி, ஓகே கைஸ், அது எதுவும் இருந்துட்டு போட்டோம் வரமா, பட் அந்த ரெசிபியில் கேரட் கிடையாது கைஸ், ஓகேங்களா. ஸோ நான் ரெசிபி போடும்போது தெரியுங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதை ஃபில் பண்ணலாம். அண்ட் நீங்கள் பாருங்கள், இதான் ரெசிபி, ஓகேங்களா. ஸோ ரெசிபியில் கேரட் கிடையாது. எக்கு, சிட்ரனல், குக்குடு மீட்டு, மெஜோபெரி, அப்புறம் வந்து ஃபைபர், அப்புறம் வாட்டர் ஸ்கின், ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா, ரெசிபியில் கேரட் கிடையாது, 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 ஓகேங்களா. அண்ட் தென் வந்து இதில் ஒன்று, இதில் வந்து குக்கிங் பண்ணல வந்து ஒன்று ரெடி பண்ணலாம். அண்ட் வந்து இந்த ஸ்டெப் வந்து ரெண்டே ரெடி பண்ணலாம் கைஸ், ஓகேங்களா. ஸோ எண்ணெய் எல்லாம் போட்டேனே, ஓகே ரைட்டு. குக்குடுமீட்டு போடல இருக்க முதல்ல, குக்குடுமீட்டு ஓகே கைஸ், ஓகே நல்ல வேலை ஆறு இருக்குது, ஒன்று தான் தேவைப்படும், பரவாயில்ல, ஓகேங்களா. ஸோ வந்து இந்த குக்குடுமீட் போட்டுடலாம் கைஸ், ஒரே ஒரு குக்குடுமீட் வந்தப்புறம். ஸோ ஒன்று போட்டோன்னே ரெடி ஆக ஆரம்பிச்சிடுங்க கைஸ், ஓகேங்களா. ஸோ 30 seconds வந்து கேபிள் ரெடி ஆகும் கைஸ், ஓகேங்களா. ஸோ இதே வந்து இந்த செகண்ட்ல போட்டோம்னா 3 seconds ஆகும். ஸோ அதே தாங்க, அதே ரெசிபி தாங்க, ஷேக்கு கேரட் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அப்புறம் சிட் லெமன், அப்புறம் மெஜூபரி, அப்புறம் குக்குடுமீட்டு, ஃபைபர் ஆல்ரெடி அதில் இருக்குது கைஸ், ஓகேங்களா. ஸோ இதை போட்டு ஆன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், 3 seconds வந்து கேபிள் ரெடியாகி முடிஞ்சிடும். நம்ம அப்படி திரும்பத்துக்குள்ளே முடிஞ்சிடுங்க கேபிள், ஓகேங்களா. ஸோ இந்த பாருங்கள், கேபிள் ரெடி ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த கேபிள் இப்படி தாங்க ரெடி பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த செல் ஃபோஜிலையும் வந்து குக்கிங் பாட்டில் இப்படி தாங்க ரெடி பண்ணுவோம். வேறு என்ன மெத்தட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து கிபிளோட ஸ்டார்டிங் வீடியோ எபிசோட் 0 சொன்னேன், ஓகேங்களா. ஸோ ஸ்டெப் ஸ்டேஷன் இருக்குது, அப்புறம் கிபிள் ப்ராசஸ் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே கிபிள்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். மாற்றி மாற்றி ஸ்டெப் ஸ்டேஷன் ஆம்பர் செலவு பண்ணோம், கிபிள் ப்ராசஸ்னா வந்து எலமெண்ட் செலவு பண்ணாங்க, ஓகேங்களா. இதுதான் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா. ஸோ நம்ம குக்கிங் பாட்டில் ரெடி ஆயிடுச்சு கைஸ், ஓகேங்களா. ஸோ இந்த கிபிள் எதுக்காக யூஸ் கேட்டிங்கன்னா வந்து சொன்ன மாதிரி தான் பேராசிட் டைம் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து இம்ப்ரிண்டிங் யூஸ் ஆகும் கைஸ், ஓகேங்களா. ஸோ பேபிஸ் பிறகு வச்சு அதை இம்ப்ரிண்ட் பண்ண கேட்கும். ஸோ அப்போ வந்து இந்த கிபிள்ஸ் யூஸ் ஆகும் கைஸ், ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுத்துக்கான யூஸ் ஆகும். அண்ட் வந்து கிபிள்ஸ் வந்து நீங்கள் என்ன மெத்தலையும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், நீங்கள் வந்து இந்த பிளேலிஸ்ட்லேயே இருக்குங்க, கிபிள்ஸோட பிளேலிஸ்ட்லேயே இருக்கும் ஃபஸ்ட் வீடியோ, ஓகேங்களா. ஸோ கிபிள்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. ஸோ அதை போய் பார்த்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ நான் கிபிள் பற்றி எல்லாமே சொல்லிட்டு நான் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள் கைஸ், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், ஓகேங்களா. இந்த வீடியோ மிஸ் லைக் பண்ணுங்கள் கைஸ், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சேனலில் கண்டினியூ பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ், ஓகேங்களா. ஸோ நானும் வந்து இதே மாதிரி சூப்பரான வீடியோ கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராம், டிஸ்கார்ட் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாத்துக்குமே வந்து ப்ரொஃபைல் இருக்குது கைஸ், போய் மறக்காம போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம ஃபாலோ பண்ணிங்க, ஓகேங்களா. ஸோ நான் இதே மிஸ் பண்ணி மாதிரி சந்திக்கிறேன். அண்டில் லன்ச் பை ஃப்ரம் உங்கள் டிகே அண்ட் சீ சுன் கைஸ், ஓகேங்களா. ஸோ சீ யூ இன் அனதர் வீடியோ கைஸ், ஓகேங்களா. பை பை.